வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து 6ஆம் தேதி அன்னைக்கு ஜனவரி 6th அன்னைக்கு நடந்த ரியல் டைம் ட்ரேடிங் மார்க்கெட் என்ட்ரி கிடச்சி டார்கெட் போயிருக்கா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, ஃபஸ்ட் என்ட்ரியா செகண்ட் என்ட்ரியான்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் 31,828.90 ஓப்பன் ஆகிருக்கு. செல் என்ட்ரின்றது 32,017 வந்து செல் என்ட்ரி, 31,568 அப்படின்றது நம்மளோட பை என்ட்ரி லைன். பட் ரெண்டுமே நடக்கலை, ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட எந்த இடத்துலையுமே என்ட்ரி வந்து கிடைக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு ஆர்டருமே நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம், பஞ்சிங் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ செல் கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து 32,017.80 வந்து செல்லாகவும், 31,568 பையாகவும் பஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ வந்து மார்க்கெட் அந்த என் நம்பரை டச் பண்ணாலும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும்ன்றது தான் ரியல் டைமான ஒரு விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சேம் அதே வந்து அன்றைக்கி டேயில் வந்து பாருங்கள், மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஒரு 12 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரியை வந்து டச் பண்ணியிருக்கு. 32,017 நமக்கு செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் மேலே இருக்குது, டார்கெட்ஸ் வந்து கீழே இருக்குது. தட் மீன்ஸ் வந்து 31,568 வந்து நம்மளோட டார்கெட். ஓகே, போட்டு வச்சுருக்கோம். இது எவ்வளோ பாயிண்ட் டார்கெட்னால் கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட்டு. 32,000 31,550 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட்டு. பட் மார்க்கெட் பாருங்கள், என்ட்ரி கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அங்கேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் டார்கெட் கிட்ட 568 நம்மளோட டார்கெட், 662 வரைக்கும் வந்திருக்கு. இன்னொன்று ஒரு 100 பாயிண்ட் இறங்கியிருந்தால் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் 450 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் அப்படின்போது மார்க்கெட் வந்து ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் நம்ம டார்கெட் அடிக்காதனால நம்ம அந்த ட்ரேடை வந்து புக் பண்ண முடியாது. அப் டு மார்க்கெட்டோட க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், மார்க்கெட் திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி என்ட்ரி கிட்ட போயிட்டு திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் சடனாக வந்து க்ளோசிங் வந்து 31,835 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்மளது ட்ரேடு வந்து எம்ஐஎஸில் தான் நம்ம பஞ்ச் பண்ணி வச்சுருப்போன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஏன்னா எம்ஐஎஸ்ன்றது தான் நமக்கு சேஃபு, அது அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழி. அதனால் 3:15 or 3:10 to 3:15 என்ன ட்ரேட் நடந்துட்டுருக்கோ மார்க்கெட்டில் அந்த டைமுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட எடுத்துகிட்டிங்கன்னா பாருங்கள், 1, 2, 3, 3 கேண்டிலுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போது நம்மளோட F8 போய் பார்ப்போம். ஓகே, பாரு, இது ஃபஸ்ட்டு நம்ம செல் பண்ண ஆர்டரு 32,017 அப்படின்ற ப்ரைஸில் வந்து செல் பண்ணியிருக்கோம். டைமிங் எக்ஸ்சேஞ்ச் டைமிங் வந்து நமக்கு 11:10 அந்த டைமிங் பக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 11:10 நம்ம கான்ட்ராக்ட் நோட்டில் பார்த்தா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தா டைமிங்ன்றது, இல்லை அது ஆர்டர் பிளேஸ் பண்ண டைமிங்கானு தெரியாது. வெயிட் பண்ணி தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா என்ட்ரி வந்து டச் பண்ணாதனால. ஆனால் டார்கெட்டுன்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் டைப்புன்றதில் மார்க்கெட் ப்ரைஸில் 3:15 வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் போட்டிருக்கோம். பட் அந்த டார்கெட் போகாமல் 3:15 வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க. அதாவது 32,017 நம்ம செல் பண்ணியிருந்தோம், 31,947 நம்ம கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நியர் அபவுட் வந்துட்டோம்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய F11 டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாருங்கள், பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ், செல்லிங் ஆவரேஜ் ப்ரைஸ், 32,017 செல் பண்ணியிருக்கோம், 31,947 நமக்கு கவர் ஆகிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் நியர் ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட்டில் தான் அன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 350 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம அது புக் பண்ணல. டோட்டல் அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 1,737.50 வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது ப்ரோக்கரேஜஸ் போக நமக்கு மீதி இருக்கிறது நமக்கு ப்ராஃபிட்டு. இதனுடைய கான்ட்ராக்ட் நோட்டையும் நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இது அன்னைக்கு நடந்த ட்ரேடோட கான்ட்ராக்ட் நோட்டு. நவிய மார்க்கெட்ஸில் தான் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவங்க ட்ரேட் சென்ஸுக்கு. பாருங்கள், டேட் இங்கே கொடுத்துருக்கோம், 6/1/2021 ட்ரேடு டேட்டு, இன்வாய்ஸ் டேட்டும் அதே தான். ட்ரேட் டைமிங் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஆர்டர் டைம் வந்து 11:10 நான் ஆர்டர் போட்டிருக்கேன், செல்லிங்கும் போட்டிருக்கோம், பையிங்கும் போட்டிருக்கோம். பட் நம்ம எக்ஸிக்யூட் ஆன டைம் வந்து 12:21 செல் ஆகிருக்கு, 31,2017 செல் ஆகிருக்கு. அதே மாதிரி நமக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆன ஆர்டர் டைமிங் வந்து பாருங்கள், 3:15 மார்க்கெட் ரேட்டில், 3:15 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, 31,947 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ப்ராஃபிட் 1,657.80 நம்ம அங்கே பார்த்தது தான். இது ப்ரோக்கரேஜஸ் போக
டாக்ஸஸ் ப்ரோக்கரேஜஸ் ஜிஎஸ்டி அது எல்லாமே போக 1478 ரூபா 40 காசு நமக்கு வந்து அன்னைக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கும் பார்த்துட்டோம்னா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தோன்னா சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து 4th அன்னைக்கு அந்த ட்ரேடிங் செஷன் ஓப்பன் ஆகிட்டு அன்றைக்கி கேப் அப் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கல. அண்டு 5th அன்னைக்கு ஜனவரி அன்னைக்கு நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, நியர் அபவுட் 300 பாயிண்ட்ஸ் அண்ட் எபோவ் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து நியர் அபவுட் வந்து 9000 அண்ட் எபோவ் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே இந்த 6th இந்த நம்ம பார்த்த இந்த இமேஜஸ் பார்த்தோம், 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கமிங் டேஸில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி டார்கெட்ஸ் கொடுத்துருக்கா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.